ஏழைகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக பல்வேறு திட்டங்களை அஇஅதிமுக அரசு செயல்படுத்தி வருவதாக அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சித்துறை 100க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவிலேயே அதிக விருதுகளை பெற்றது தமிழக உள்ளாட்சித்துறைதான் என்றும் அவர் குறிப்பிட்டார். விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து கள்ளக்குறிச்சியை தற்போது தனி மாவட்டமாக அறிவித்தது அதிமுக ஆட்சிதான் என்று அவர் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சியில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். சங்கராபுரம் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதலமைச்சர் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதுடன் மாணவர்களின் கல்விக் கடனும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தெரிவித்தார். வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி வீடு கட்டித்தரும் என்றும் அப்போது அவர் கூறினார். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆண்டிற்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும் என்றும் அஇஅதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளையும் அவர் பட்டியலிட்டாா்.